ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கால்மேட் அப்படிங்கிற பிராண்டில் வரக்கூடிய இந்த 80,000 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பவர் பேங்க் இது. இதனுடைய அன்பாக்சிங் மற்றும் குவிக் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல அன்பாக்ஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி ஐஃபோன் இதற்கான இன்புட் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்குது. இது வந்து மேட் இன் இண்டியா. இது வந்து 80,000 mAh 2.4 ஆம்பியர் பவர் பேங்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. லார்ஜ் கெப்பாசிட்டி டிஜிட்டல் டிஸ்பிளே, 4 அவுட்புட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 3 இன்புட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதனுடைய ப்ரைஸ் மற்றும் பையிங் லிங்க் விவரங்கள் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் அதை பார்த்து ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கால்மேட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் டெல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிட் இருக்குங்க. ஓகே, இதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம பவர் பேங்க் இருக்குது. ஓகே, பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ராடக்டுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. வாரண்டி வந்து 6 மந்த்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது. ஓகே, நம்ம இந்த ரேப்பை வந்து நம்ம எடுத்துருவோம். ஓகே, இதனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். கிளாஸ் ஃபினிஷில் ஒரு டாப் சைட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இந்த சைடு எதுவும் இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் இண்டியா கெப்பாசிட்டி மற்றும் இன்புட் அவுட்புட் போன்ற விவரங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புறம் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கான 3 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து டைப் சி, ஒன்று வந்து மைக்ரோ யூஎஸ்பி, ஒன்று வந்து லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 யூஎஸ்பி அவுட்புட் போர்ட் இருக்குது. ஓகே, நம்ம அதை வந்து இந்த பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பவர் ஆன் ஸ்விட்சை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு டார்ச் லைட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஸ்விட்சை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளேயில் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. 73% இப்போ காமிச்சிட்ருக்கு. இதனுடைய வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ணலாம். 1500 கிராம் இருக்குது. 1484 கிராம். ஸோ 1.5 கிலோவுக்கு ஒரு 16 கிராம் தான் கம்மியாக இருக்குது. சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் இது வந்து எடுத்துக்குது. மெதுவாக தான் சார்ஜ் ஆகுது இது. ஸோ இது வந்து ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கிறதுனால போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். ட்ரெக்கிங் கேம்பிங் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட்டை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரியான பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகாது. ஸோ இது நம்ம வீட்டில் வேணால் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடிஷ்னல் பேக்கப்பாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி இப்போ சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும்னு நினைக்கிறேன். 73% இன் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இன்டர்மீடியட்டாக உங்களுக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகி உங்களுக்கு வந்து இன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இதில் வரும். ஸோ இது வந்து சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வந்து ஒரு 33 வாட்ஸ் சார்ஜர். இது ஷவுமி 11 லைட் NE 5G ஃபோன் கூட வரக்கூடிய சார்ஜர். இது இந்த பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா தேவையான அனைத்து ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஓவர் சார்ஜிங், ஓவர் ஹீட்டிங், ஓவர் கரண்ட் இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பவர் பேங்க் வந்து சைஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். இது வந்து ஸ்டஃப் கூல் சார்ஜர். இது வந்து ஒரு 10,000 mAh சார்ஜர். இது இது பாருங்கள். இது வந்து பீட்டானுடைய 20,000 mAh சார்ஜர். இது ஸோ அதனுடைய சைஸ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இது வந்து மெகா சைஸில் இருக்குது. இந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் அந்த ரேட்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம் மெஷர்மெண்ட்ஸ். இது 5 வோல்ட், இது 1.8 ஆம்பியரில் தான் இது வந்துட்டுருக்கு. நார்மலான ஒரு அவுட்புட் தான் கொடுத்துட்ருக்குது. இப்போ நம்ம இன்புட் வந்து டைப் சி போர்ட் வழியாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் சார்ஜிங் தான் ஆகிட்டு இருக்கு. 5.23 வோல்ட், 1.9 ஆம்பியர். ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஃப்ளைட்டில் வந்து இது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பவர் பேங்க்குடைய குவாலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா, இது ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். 100% பவர் எஃபிஷியன்சி வந்து நம்ம எந்த பவர் பேங்க்கும் தராது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 3.7 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் போர்ட்டில் வந்து உங்களுக்கு 5 வோல்ட்டில் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகிறதுனால அந்த கன்வர்ஷன் நடக்கிறப்ப அந்த கன்வர்ஷன் லாஸையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் இன்டர்னல் பார்ட்ஸ். ஸோ பேட்டரி ஆகட்டும், இன்டர்னல் சர்க்கியூட்ஸ் ஆகட்டும், இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதனுடைய ஓவரால் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் இதனுடைய சார்ஜை வந்து ஹோல்டு செய்யும் தன்மை பேட்டரிக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கிறப்ப. ஸோ அதுவும் நல்ல ஒரு பவர் பேங்க் பெர்ஃபார்மன்ஸை தரக்கூடியது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமாக ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப ஸோ என்னுடைய ஓவரால் குவாலிட்டி மற்றும் விலையை வந்து இந்த இதுதான் நிர்ணயம் செய்யுது அப்படிங்கிறத நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை.
இன்னொன்று சீப் குவாலிட்டி பவர் பேங்க் அப்படிங்கிறது நம்ம வாங்குறப்ப நல்ல ஒரு இன்டர்னல் குவாலிட்டி பார்ட்ஸ் அதில் இருக்காது அப்படிங்கிறதுனால வெடிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு விலை குறைவான ஒரு ப்ராடக்ட். இது மற்ற பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரைஸையும் இந்த ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து ரொம்பவே உங்களுக்கு சீப்பாக தெரியும். பட் ஆனால் அதற்கு தகுந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியும். இந்த பவர் பேங்கை வந்து நீங்கள் ஒரு ரவுட்டர் யூபிஎஸ்ஸாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாராளமாக உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து இது ஒரு ரவுட்டர் யூபிஎஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் அப் கன்வெர்ட்டர் 5 வோல்ட்டை வந்து 12 வோல்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ரவுட்டருக்கு வந்து இதை யூபிஎஸ்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் மற்றும் குவாலிட்டி இதன் பக்கம் மட்டும் நான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு தெரிந்த ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஒரு பெரிய ஹியூஜ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பவர் பேங்க் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆம்பரேன் 50,000 mAh லித்தியம் பாலிமர் பவர் பேங்க் வந்து ஒரு 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொண்ட அந்த பவர் பேங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது callmateindia.com வெப்சைட்டில் அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் அவங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் சப்போர்ட் கூட இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் ஐடி பார்த்தீங்கன்னா callmateindia.com. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் வ்ளாக் டியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.